திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக திருமலைக்கு வந்த மத்திய அமைச்சருக்கு திருப்பதி தேவஸ்தான உயரதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். தரிசனத்தை தொடர்ந்து அவருக்கு ஆலய மரியாதையுடன் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆலயத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தலின் போது வாக்குறுதி அளித்துவிட்டு, தற்போது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது முறையானது அல்ல என்று விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அவர்கள் சொன்னது குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று. ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிறது. அதே போல இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறார்கள், தகுதியான நபர்களுக்கு 1000 ரூபாய் செப்டம்பரிலிருந்து வழங்கப்படும் என்பது. அவர்கள் சொல்லும் பொழுது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மாற்றி பேசுவது வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஆகையால் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்களோ அதை அவர்கள் செய்வதற்கு முன் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 166 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அடிக்கல் நாட்டினார். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் அடித்தளம், தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் மொத்தம் 3,38,968 சதுர அடி பரப்பளவில் 166 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் நீதிமன்ற கட்டடங்கள் கட்டப்பட உள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அடிக்கல் நாட்டினார். மேலும் மயிலாடுதுறையில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தாா்.